திருப்பூரில் முறையாக சம்பளம் வழங்க வேண்டி 108 அவசர ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் 12 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் வேலை செய்யும் 48 ஊழியர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக குறைவான சம்பளம் வழங்குவதுடன் அதனை முறையாக வழங்குவது இல்லை. அதிக நேர வேலைப்பளுவும் உண்டு. முறையாக சம்பளம் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். முதலாவது கோரிக்கையாக வந்து சம்பளம் அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் அளவு ஒரு தொழிலாளர் சட்டத்தின்படி 8 மணி நேரம் தான் வேலை செய்யணுங்கிற போது எங்களுக்கு 12 மணி நேரம் அந்த 3 வருஷமாக 12 மணி நேரமாக வேலை வாங்கிட்டுருக்காங்க. இது போக எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டியூட்டிக்கும் வந்து தகுந்த ஊதியம் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து சரியாக வந்து வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்.